தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நான்காவது முறையாக பாமக எம்எல்ஏ குருவை கைது செய்ய தமிழக அரசு அனுமதித்துள்ளது பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ ஜே குரு மாமல்லபுரத்தில் நடந்த இளைஞர் பெருவிழாவில் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்ட குரு மீது மே பத்தாம் தேதி தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்தது தொடர்ந்து மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குரு கைது செய்யப்பட்டார் இது தொடர்பாக குரு தரப்பில் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலிருந்து விடுவித்தது ஆனால் தமிழக அரசின் மேல்முறையீட்டை தொடர்ந்து மத்திய அரசின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டரின் பரிந்துரையின் பேரில் நான்காவது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குருவை கைது செய்ய தமிழக அரசின் முதன்மை செயலாளர் தற்போது அனுமதி தந்துள்ளார் அதன்படி நான்காவது முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டம் எம்எல்ஏ குரு மீது பாய்ந்துள்ளது பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தது தொடர்பாக வருவாய்த்துறை நடத்தி வரும் விசாரணையிலும் குரு ஆஜராகி வருகிறார் பல்வேறு வழக்குகளில் சிக்கியுள்ள எம்எல்ஏ குரு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது